Lui mi invia per vivere, però. வீட்டை நாட்டை சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா இடங்களும் ஆனால் இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் போராடி அவர்களுடைய கோரிக்கை என்பது அணியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் இந்த கோரிக்கையை தான் வைத்து அவங்க போராட்டம் 5 நாட்களாக தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். இரவு பகல் என்று ஒரு அடிப்படை வசதி இல்ல, குடிநீர் இல்ல, கழிவறை சரி இல்ல, உணவு கிடைக்கிறதில்ல. இந்த சூழல்ல இன்றைக்கு 6வது நாளாக அந்த போராட்டத்தை தொடர்ந்தார். சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சூழ்நிலையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம் பார்க்கலாம். ஆனா இறங்கி கூட்டது யாருன்னு யாருக்கும் அந்த இறங்கி கூட்டியவர்கள் தான் இன்னைக்கு முன்னாடி போராடி அவங்க கேட்கறது சம்பளம் உயர்வு இல்லை, கூலி உயர்வு இல்லை, பணி நிரந்தரம் தான். இப்ப நம்ம என்ன அரசு கேட்கணும்னா இந்த வேலையை இந்த பணியை செய்து எது தனியார் ஒப்பந்தம், இந்த தனியார் முதலாளி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாரா இல்ல அரசு அரசு கொடுக்க போறா? அரசு அந்த முதலாளி கொடுத்தா அந்த முதலாளி இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும். இப்ப இடையில இருக்கு ஒருத்தர் ஒரு தரகர் இதுவரைக்கும் அரசு தானே கொடுத்து கொடுத்து அரசு தானே வேலைக்கு எடுத்துருக்காங்க. இப்ப தனியார் முதலாளிக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க, இந்த முதலாளி இன்னொரு ஆட்சி மாறினால் அவரே தொடர்ந்தாரா? அப்ப வேற ஒரு முதலாளி வரும். அப்ப அந்த முதலாளி அவருக்கு கூலிக்கு குறைவா எவருக்கு சம்பளத்துக்கு குறைவா வேலைக்கு வராங்க அவங்களதான் பணி பணி கெடுப்பாரு. இவங்களே வச்சு அந்த வேலையை தொடர மாட்டாங்க. அதனாலதான் அவங்க பணி நிரந்தரம் எங்களுக்கு கூலி உயர்வு வேணா சம்பளம் உயர்வு வேணா எதுவும் இல்லை. இந்த கோரிக்கை என்பது பணி உறுதி நிரந்தர பணி அதான் கேட்கறாங்க. அதை வந்து துறை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ வந்து பேசி அதை முடிவு கொள்வது இங்கே ஒரு முறை இருக்கு. போராட்ட கோரிக்கையை ஏற்று உணர்வுக்கு மதிப்பளித்து தீர்வு காண்பது என்பது இல்லை. அப்படியே காலம் கடத்தி அந்த போராட்டத்தை நீர்த்த வைத்து அவர்கள் மேல வழக்கு போட்டு கைது செய்து சிறைப்படுத்தி இந்த போராட்டத்தை சிதைச்சு விடுவது இதுதான் தொடர்ச்சியா நடக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் இது இது எப்படி இது எப்படி பார்க்கலாம்? இந்த மாதிரி ஆட்சி முறையை எப்படி பார்க்கலாம்? இடையில ஒரு முதலாளி வந்து இதை செய்யணுங்கிற நீங்க சாலை பணியாளர்கள்னு ஐயா கடற கடைக்கிறவர்களுக்காக கருணாநிதி போட்டாங்க, அவங்களை இன்னொரு ஆட்சி வந்து நீக்கிச்சு. அவங்களுக்காக அவங்களை மறுபடியும் பணிபுரத்தவங்க எனக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட்டம். ஆனால் இவங்களை இன்னைக்கு வீதியில போராட வச்சு நீங்க பாருங்க. நம்ம புரட்சிங்கிற புரட்சியாளர் கடைமுடியோட இருக்கிற நம்மள சடைமுடியோட முடி தாடி முடியோட இருக்கிற நம்மள வெட்டி அழகுபடுத்தி திருத்துற செயல் புரட்சினா செய்யறவன் புரட்சியாளர். அழுக்கு துணியா இருக்கு அதை வெளுத்து தூய்மைப்படுத்தி தர செயல் புரட்சினா அது செய்யறவன் புரட்சியாளர். கல்லு முள்ளுமா இருக்கு அதை நடக்கிறதுக்கு பாது செஞ்சு தர்றவன் செயல் புரட்சினா செய்யறவன் புரட்சியாளர். நம்ம மேல இருந்து மூக்க பிடிச்சிட்டு போற குப்பைய மூழ்கி எடுத்து சுத்தம் செய்யற செயல் புரட்சினா செய்யறவன் புரட்சியாளர். அப்படி எண்ணற்ற புரட்சியாளர்கள் வீதியில் உட்கார்ந்து போராடி இருக்காங்க. அப்படி பார்த்தா நாள்தோறும் 1000000 புரட்சியாளர்களை நாம் கடந்து அவர்களை மதிக்க வேணாம். குறைஞ்சபட்சம் மதிக்காமலாவது இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த உணர்வோடு இந்த புரிதலோடு இந்த போராட்டத்தை அணுகணும். இது தேவையில்லாத பிரச்சனை நினைச்சீங்கன்னா இவர்கள் இல்லைன்னா தெரு நாரி போகும் நீங்க குடியிருக்க முடியாது. நீங்க மூக்க பிடிச்சு கடந்து போறதான் அவங்க மூழ்கி எடுத்து சுத்தம் பண்றாங்க. இந்த இதை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? இதே அமெரிக்கால இந்த மனித கழிவை மனித அறிவுரையை ஒடிச்சு எந்த 21ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் வளர்ந்துள்ள இந்த நாட்டில் மனித கழிவை இன்னும் மனிதனை அள்ளி மூழ்கி எடுத்தார். அங்க நச்சு வாயு தாக்கி இறந்து விடுகிற எத்தனையோ செய்திகளை நீங்க படிக்கணும். ஏன்னா அவர்கள் மருத்துவம் நம்ம வந்து ஒரு செய்தி அவ்வளவுதான். அதாவது நம்ம அதுக்கத்துக்காக நம்ம எந்த பார்வையும் இல்லை, அக்கறையும் இல்லை, பார்வையும் இல்லை. எத்தனை பேர் விவசாயிகளுக்கு இறந்துட்டாங்க செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு தடவை அதுக்கு அருகில் நடந்து நீங்க விலகி போவீங்க, மூக்க கைத்துண்டால பொத்திக்கிருவீங்க, வேற பாதையில போவீங்க. ஆனால் அந்த இடத்துல மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணி தேசத்தை பெருமை நாட்டை தூய்மைப்படுத்துகிற பணியாளர்கள் இன்னைக்கு தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட நிக்க வேண்டியது
ஒவ்வொருத்தருடைய கடமை, என் மேல இல்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை, அதுக்காக நாங்க வந்து நிக்கிறோம். இதே அரசு கவனத்தில் எடுத்து தனியார் முதலாளிக்கு கொடுத்துக்கிற அந்த ஒப்பந்தத்தை நீங்க நீக்கிவிட்டு நிரந்தர பணி கேட்கிற இந்த உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு நீங்க துணை நிக்கணுங்கிறது கேட்கறேன். நான் அந்த பணியை நிரந்தரப்படுத்தி போங்கன்னு நான் கேட்கிறேன். உங்க கூலி உயர்வு கேட்கல, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறோம், ஆனால் இந்த வேலை எங்களுக்கு நிரந்தரம் உறுதியானது என்பதை மட்டும் இதை தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்தது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு போராடுகிறவர்களுக்கு கோரிக்கை ஏற்று நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏதாவது ஒரு கட்சி நான் சொல்றேன், திமுக உள்ளிட்ட இன்க்ளூடிங் திமுக இந்த விடுதலைக்கு செய்த முயற்சியை மட்டும் சொல்றேன். திமுக சார்பில் இல்லை, மாண்புமிகு முதல்வர்கிட்டே சொல்ற, நாங்க வந்து இந்த முயற்சியை செய்தோம். ஐயா ஜெயலலிதாவது ஒரு தீர்மானம் போட்டாங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி, நீங்க வந்து நான் விடுதலை செய்ய போறேன், எனக்கு வந்து உங்க கருத்தை சொல்லுங்க, அவங்க போய் உச்ச நீதிமன்றத்தை தடை வாங்க இந்த அம்மாவது ஒரு தீர்மானம் இவங்க செஞ்சு நளினியா நளினி தவிர மீதி மூணு முறை தீர்மானம் இருக்கு ஐயா கருணாநிதி அது அது நீங்க தெரியும். எந்த முயற்சியை இவர்கள் செய்வது? அக்கா நளினி விடுதலை வரும்போது நான் வேலூர் சிறையில் இருந்தேன், அதுல வந்து ரெண்டு முறை சென்னை உயர் நீதிமன்றம் நளினியை விடுதலை செய்வது மாநில அரசின் கையில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மாநில அரசு ஒரு பதில் சொல்லுது, என்ன சொல்றாய்யா கருணாநிதி ஆட்சி சொல்லுது, நளினியை விடுதலை செஞ்சா முக்கியஸ்தர்கள் பிஇபிகள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார், அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும், பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சு வேற சான்று இல்லை, நானே சான்று. அப்போ என்ன முயற்சி செய்திய தம்பி பேரறிவாளன் விடுதலைக்கு நீங்க செய்த ஒரு ஒரு முயற்சி திமுக போராடுறோம், மதிமுக போராடிச்சு, விடுதலை சிறுத்தைகள் போராடிச்சு, பாமக போராடிச்சு, சகோதரர் வேல்முருகு போராடினாரு, தமிழ் தேசிய அமைப்புகள் போராடிச்சு, நாங்கள் ஆனால் இந்த போராட்டத்தின் விடுதலையை பெற்றது வந்து என் தம்பி அறிவு தான் பெற்றிருக்காங்க, அது அது மனச்சான்று இருக்கிற யாருங்களை மறக்க முடியாது. நீண்ட காலமாக எங்க அம்மா அற்புதம்மாள் செய்த இந்த அறத்தின் வழி நின்று அவர்கள் எடுத்த போராட்டமும் தங்கை செங்கொடி என்ற அந்த வீர தங்கை அவர் கொடுத்த உயிர் ஏகமும் அதனால் ஏற்பட்ட எழுச்சியும் இந்த இதன் பக்கம் அரசு பார்வை திருப்பிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக இருந்த போராட்டம், பிறகு தம்பி வந்து அவன் சோர்ந்து சிறை கொட்டடியில் நம்ம சிக்கிக்கிறவன் சோர்ந்து இருக்காம அவன் சட்ட நுணுக்கங்களை படித்து இது போன்ற கைதிகளுக்கு இது போன்ற சிறைப்படுத்தப்பட்டவர்கள் எங்கெங்கெல்லாம் நாட்டில் விடுதலை எடுத்து படித்து அவனே சட்டம் படித்து சட்ட வல்லுநர்கள்கிட்ட சந்திச்சு சந்திச்சு நுட்பத்தை உருவாக்கி அவனே இந்த வழக்கு போட்டான். வழக்கை போட்டு வழக்கை நடத்தினது என் தம்பி புறமும் பாரிசா பாரி அப்படின்னு தம்பிகளும் அவங்க வந்து வழக்கறிஞர் குழு அவங்க போராடி நியாயமா இந்த விடுதலையை வந்து அறிவே அவனுக்கான விடுதலை பெற்றுதான் சத்தியம். சும்மா பேசிட்டுலாம் அதால சொந்தம் கொண்டாடலாம், சரி விட்டுருவோம், சரி கொண்டாடுங்க, நீதி இருக்கிற ஆறு பேரையும் நீங்க விடுதலை செஞ்சுட்டு அது அந்த அந்த பெருமையை கேட்டி தாமஸ்ங்கிற நீதி அரசர் சொல்றாரு. இந்த தீர்ப்பே மீதி ஆறு பேருக்கு முருகன் சாந்தன் ராபர்ட் பயர் அக்கா நளினி தம்பி ரவிச்சந்திரன் இவங்களுக்கு எல்லாருக்கும் அதே பொருந்துங்க, அதை வச்சு நீங்க மீதி ஆறு பேரையும் விடுதலை செய்யுங்க. கோபால் விசைவாய் விட சுத்தது ஆண்டர்சனை தப்பிக்க விட்டது யாரு? 400 கோடி பீரங்கி வாங்க ஊழல் செஞ்சது குற்றச்சாட்டு. அப்புறம் என்ன ராஜீவ்காந்தி மரண உணர்வு என் இனத்தின் மரணம் எனக்கு எவ்வளவு வழி? ஒரு நாட்டு ராணுவ ஒரு அதிபர் தன் நாட்டு ராணுவத்தை அனுப்பி 20,000 குறையாத என் மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து நாசமாக்கினார். இதே பேச்சுக்கிற அதை ஒரு தூரம் பேசு, உனக்கு இந்த மரணம் வலிக்கிற மாதிரி எனக்கு வலிச்சிருக்குல்ல சொல்லுப்பா. அவர் என்ன பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கிற நேருவா 16 ஆண்டுகள் ஜெயில இருந்தாரா? ஜெயில இருந்தாரா சொல்லுங்க. வெளிநாட்டு அங்க போய் அரிசி அங்க போய் இது வாங்குறது அங்க போய் துப்பாக்கி வாங்குறது அங்க போய் தோட்டா வாங்குறது
அங்க போய் இங்க வந்து முதலீடு செய்யுங்க. நீ எதுக்கு வெளிநாட்டுக்காரன் மண்டிடுற? இவன் வெளிநாட்டுக்காரன் இலங்கைக்காரன், நீ எதுக்கு இலங்கைக்கு 10,000 கோடி கொட்டி கொடுக்குற? எதுக்கு போர்க்கறி கொடுக்குற? எதுக்கு கப்பல் கொடுக்குற? எதுக்கு அந்த நாட்டு ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்குற? பதில் இருக்க அவன்ட. அப்புறம் வெளிநாட்டுனா அப்ப வெளியுறவுத்துறை, வெளியுறவுத்துறைன்னு ஒண்ணு எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்க? அவன் வெளிநாடு, வெளிநாடுக்கு போன களைச்சு விட்டுரு. என்னத்தையாவது வாய்க்கு வந்து பேச்சு கூடாது அந்த நேரத்துல. அதை அவர் வெளிநாட்டுக்காரர், சோனியா காந்தி கூட தான் வெளிநாட்டுக்காரர். வெட்டி விட்டுருக்கல வாரணாசியில மசூதியில வந்து லிங்க இருக்கிறதாகவும், நாங்களும் அதுதான் நாங்களும் பண்ணிக்கிறோம். நீங்க அமைதிப்படையை அனுப்பி பண்ண அக்கிரமம், நீங்க செஞ்ச வரலாற்று தவறுகளை முத முதலா ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்துக்கு இருந்தா அந்த பிள்ளை வரலாற்று பிள்ளைய தொடங்கும், அதுதான் தொடங்கும். நீங்க பிரச்சனை, நீங்க திரும்ப திரும்ப பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களர்கள், ஒரு நாட்டின் அதிபர் அந்த பிரச்சனை தீர்க்க போறவர் சிங்களர், சிங்கள அதிபரும் நீங்களும் உட்கார்ந்து பேசுறீங்க. தமிழ் பிரதிநிதியே இல்லையே, தமிழ் பிரதிநிதியை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கணுமா? அதான் நியாயஸ்தானுக்கு நியாயமான கழகம் அங்க அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தவறு. அது மன்னிக்கிறதா? தவறு செஞ்சு நீங்க எங்களை மன்னிக்க யாரு? நீங்க முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க? அது பீஸ் கீப்பிங் போர்ஸா, பீப்புள் கில்லிங் போர்ஸா? அமைதிப்படை அனுப்பி என் மக்களை பொண்ணு, அதன் தொடர்ச்சியா பல பின்விளைவுகள் நடந்துருச்சு, நடந்துருச்சு. நீங்க மன்னிக்கிறீங்கன்னா மானங்கட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம்ல, அது எங்களை சொன்ன? நாங்க நீங்க செஞ்ச கொடுஞ்செயலே மன்னிக்க தயாரா இல்ல. சில இன உணர்வு மான உணர்வு கட்ட கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போடலாம், ஆனா தன்மானமும் தன்மானமிக்க ஒரு இளை எழுச்சி மிக்க இளைஞர்கள் எழுந்து வராங்க, அவங்கள நீங்க எதிர்கொள்வது கடினம். மன்னிக்கனால மன்னிங்க, நாங்களும் தான் மன்னிச்சோம். நீங்க அமைதிப்படி அனுப்பி எங்க மக்களை கொண்டதெல்லாம் மன்னிச்சோம். பிறகு நீங்க வந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து கடைசியா இறுதி கட்ட போர்ல எங்க மக்களை லட்சக்கணக்கா கொண்டது நீங்க தான், மறுக்க முடியுமா? கேவலமா.